மூப்பட்டால் பங்கு மக்கள் நடாத்தும் ஒளி உலாவை காண வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இறைமகன் கிறிஸ்து மனிதனாக நம்மை மீட்க அவனியில் அவதரித்த தினத்தை ஒளி உலாவாக இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். இதன் ஆரம்ப நிகழ்வாக பங்கு மக்கள் ஆன்மீக பணியக இயக்குநருடன் தீப பவனியில் பங்கேற்பர். மன்னிக்கவும், ஆன்மீக பணியாளரின் பிரதிநிதியாக வந்திருக்கும் அருள்பணி ஜெரோம் அவர்களுடன் தீபபவனி ஆரம்பமாகும். தீபபவனி மண்டப மேடையை அண்மித்ததும் நற்செய்தி வாசிப்பு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து அருள்பணியாளர் ஒளிவுலா மழுகுவத்தியில் ஒளியேற்றுவார். நம் தாய் நாட்டின் அமைதியும் சமூக உறவும் நிலவ வேண்டும் என்னும் எண்ணங்களை மனதில் தாங்கியவாறு அங்கு வாழும் இரு இன மக்களின் ஒற்றுமையை நினைவு கூர்ந்து ஒளி விழா மழுகுவத்திக்கு இரு மரங்கும் அமைந்துள்ள இரு சிறிய மழுகுவத்திகளுக்கு ஒளியேற்றப்படும். இந்நிகழ்வுகள் இடம்பெற்றதும் அறிவித்தல்கள் எதுவுமின்றி போர்ச்சூழலால், பட்டினி சாவால், அடக்குமுறைகளால், பொருளாதார தடைகளால், இராணுவ கொலை வெறியாட்டத்தால் புலத்தில் அவதியுறும் நம் மக்களையும், மறுக்கப்பட்ட உரிமைகளையும், அபகரிக்கப்பட்ட நம் நில புலன்களையும் மீட்டெடுப்பதற்காக தம் உயிர்களை தியாகம் செய்தோரையும், இராணுவ ஆக்கிரமிப்புகளால் உயிர் இழந்தோரையும் நினைவு கூர்ந்து ஒளி விழா தீபத்தின் முன் மௌனமாக இறை வணக்கத்தில் ஈடுபடுவோம். இந்நிகழ்வுகள் நிறைவடைந்ததும் பங்கு மக்கள் வரிசை கிரமமாக மேடையை விட்டு இறங்கி தமது கையில் ஏந்தியுள்ள தீப புட்டிகளை அதற்கென ஆயத்தம் செய்யப்பட்டுள்ள மேடையில் பாலன் குடிலுக்கு அருகாமையில் வைப்பர். அருட்பணியாளர் ஒளிவுலா தீபத்தண்டினை பரிசு பொருட்கள் அமைந்துள்ள மேடையில் வைப்பார். இந்நிகழ்வுகள் நிறைவேறியதும் இன்றைய ஒளி விழா கலை நிகழ்வுகள் ஆரம்பமாகும். தயவு செய்து அனைவரும் இப்போது எழுந்து நின்று அமைதியுடன் விழாவின் தொடக்க நிகழ்வுகளில் பங்கேற்குமாறு பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். உன்னையே உணவென அருள்பவா போற்றி
போற்றி மைந்தனே போற்றி ஆயனே போற்றி செய்தி. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாய் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விற்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கும் மனிதனானார், நம்முடையே குடிகொண்டார். அவரது மாட்சிமையை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் அம்மாட்சியை பெற்றிருந்தார்.
கொடையேளையும் பொழிபவா போற்றி ஆற்றலின் ஊற்றே ஆவியே போற்றி ஆவியே போற்றி ஆற்றலே போற்றி ஜோதியே போற்றி அப்பனே போற்றி போற்றி இம்மையே மறுமையே போற்றி 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 இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிற்கான பூப்பட்டாள் பங்கின் ஒளிவிழா நிகழ்வுகள் தற்பொழுது தீப பவனியுடனும் நற்செய்தி வாசிப்புடனும் ஆரம்பமாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து எமது பங்கை சேர்ந்த திருமதி ரஞ்சி பிரான்சிஸ் அவர்கள் அனைவரையும் பங்கு மக்கள் சார்பில் வரவேற்று வரவேற்புரை நிகழ்த்துவார். இறைவனின் பணியை தனது வாழ்வின் பணியாக தேர்ந்தெடுத்து அதற்காக தன் வாழ்வை அர்ப்பணம் மலராக்கி இறை சித்தத்திற்கு ஏற்ப வாழ்வில் பயணிக்கும் அருட்பணியாளரே, பூப்பெற்றால் பங்கு மக்களின் அழைப்பை ஏற்று ஒளிவிழாவில் கலந்து கொள்ள இங்கு வருகை தந்துள்ள அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் பூப்பெற்றால் பங்கு மக்களின் சார்பில் பணிவான வணக்கங்கள். அன்பின் அடையாளமாய் இறைமகன் ஜீசு உலகில் பிறந்த நிகழ்வை மகிழ்வுடன் நினைவு கூறும் விழாவே கிறிஸ்து பிறப்பு விழா. இவ்விழாவில் பங்கேற்கும் உங்கள் அனைவரையும் பங்கு மக்கள் சார்பாக இன்முகத்துடன் வரவேற்கின்றேன். இறைமகன் மனிதனாக உருவெடுத்து எம்மை மீட்டமை இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் நிலவும் உறவுக்கு சான்றாக அமைகின்றது. இது மனித நேயத்தை வளம்படுத்தும் அன்பின் விழா. இறைவன் தரும் மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து வாழ்வதில்தான் இந்த அன்பின் திருவிழா அர்த்தம் பெறும். ஆணவமும் அடக்குமுறையும் உலகெங்கும் மலிந்து காணப்படுகின்றது. மக்களினம் நோய்களினாலும் உணவு பற்றாக்குறையினாலும் துன்புறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இவ்வேளையில் எம்மிதியங்களில் பாசத்தையும் அன்பையும் வளர்த்து அயலவரை மதித்து தூய்மை உள்ளம் கொண்டோராய் வாழும் நற்பண்புகளை எமதாக்கிக் கொள்வோம். இதன் மூலம் எம் மத்தியிலும் உலகிலும் அன்பும் சமாதானமும் தலை தோங்கி மனிதநேயம் முழுமை பெற வழி சமைப்போம். எம் எதிர்கால சிறார்கள் இந்நிகழ்வின் மூலம் அன்பை பாசத்தை பகிர்ந்து வாழும் மனநிலையை அயலவரை நேசிக்கும் நற்பண்பை சகோதரத்துவத்தை இனம் கண்டு வாழ நாம் கற்றுக் கொடுப்போம். இன்றைய விழா நிகழ்வுகள்
அமைதியாகவும் சிறப்பாகவும் நடைபெற ஒத்துழைப்பு நல்கி அமைதி காத்து இறைமகன் கிறிஸ்துவின் அன்பை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுமாறு பணிவாக கேட்டுக்கொண்டு எனது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறுவர் பாடல் இடம்பெற இருக்கின்றது. பூப்பற்றால் பங்கின் 2012 ஆண்டிற்கான ஒளிவிழாவில் முதலாவது கலை நிகழ்வாக இடம்பெறுகின்ற சிறுவர் பாடல் நிகழ்வில் பங்கு பெற்றுவோர் செல்வி வெரோனா அண்டன் விஜயகுமார், செல்வி சரோனா ராஜ்குமார், செல்வி சபரினா எட்வர்ட், செல்வி சாருஜா அண்டன் குரூஸ், செல்வி கீர்த்தனா நாகேஸ்வரன், செல்வி அமீரா விமல் தாசன், செல்வி நிவேதா ஜூட் ராஜநாயகம், செல்வி சோபியா ரெஜினால்டு, செல்வி அவென்சியா ரெஜினால்டு, செல்வி டெலிரா ஜாசினி மார்க், செல்வன் கலியோப் கலிஸ்டோஸ், செல்வன் ரெமிஸ்ட்ரஹான் ரகு, செல்வன் வெலின் அண்டன் குரூஸ், செல்வன் ஒலிஃப் அன்புதாஸ், செல்வன் அனுஜன் மார்க், செல்வன் நிரோஜன் ஜூட் ராஜநாயகம், செல்வன் சரோன் எட்வர்ட், செல்வன் ஜெனோரியஸ் ரகு, சுரத்தட்டிசை வழங்குபவர் செல்வி லியோனா பிரான்சிஸ் பயிற்றுவித்து இவ்கலை நிகழ்வை தருபவர் திருமதி ரஞ்சி பிரான்சிஸ்.
எமது ஒளிபிழாவின் இரண்டாவது கலை நிகழ்வான கவிதை மனித நேயத்தில் பிறக்கின்றார் ஜியேசு என்னும் கவிதையை எமது பங்கை சேர்ந்த திருமதி ஹெலன் நோபர்ட் அவர்கள் தற்பொழுது வழங்குவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். மார்கழி மாதம், இது இறைவன் வரவை நினைவில் சுமக்கும் மாதம், ஒளிவிளக்கேற்றி திருவிழா எடுக்கும் காலம். இந்நாளை பொன்னாளாய் மாற்றுவதும் அந்நாளை அர்த்தமுள்ளதாய் ஆக்குவதும் அவரவர் மனங்களிலேயே தங்கியுள்ளது. ஒரு காலத்தின் நிகழ்வை அப்படியே பிரதிபலிப்பதை கால கண்ணாடி என்பார்கள். இன்றைய கவிதையின் தலைப்பும் இக்காலத்தின் தேவை கருதி எழுந்துள்ள கருப்பொருளாகும். அதற்கு அமைவாக கவியுரைக்க வந்துள்ளேன். மனித நேயத்தில் பிறக்கின்றார் இயேசு. காலத்தை கணக்கிடும் காலமானி காலத்தை இரண்டாக வகுக்கிறது. காலத்தை கணக்கிடும் காலமானி காலத்தை இரண்டாக வகுக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். அவ்வழித்தடம் பற்றியே எம் பார்வையை நகர்த்துவோம். கிறிஸ்துவுக்கு முன், அன்றைய அவனி எங்குமே பாவ இருள் கவிழ்ந்து கிடந்தது. அன்றைய அவனி எங்குமே பாவ இருள் கவிழ்ந்து கிடந்தது. மனித நேயமோ மரணத்தின் விளிம்பில் தள்ளாடியது. பாவ சக்கரத்தின் பல்லெடு